தமிழோஸ் நேர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டாபிக் என்னென்னா, பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து பரிணாமத்தின் பெரிய வளர்ச்சினே சொல்லலாம், அதே மாதிரி ஒரு பெரிய சாபம்னும் நமக்கு சொல்லலாம். இப்போயே இந்த பிளாஸ்டிக்கை பற்றி பேசணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ணியிருக்கு. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கணுன்றதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த பிளாஸ்டிக்னால ஆயிரக்கணக்கான பறவைகள், லட்சக்கணக்கான மீன்கள், திமிங்கலம், ஆமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு வருஷமும் நிறைய இறந்து போகுதுங்க. இதுக்கு முக்கிய காரணம் பிளாஸ்டிக்குடைய கழிவு தான். இது அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து கடல்ல கொட்டுறதுனால அங்க உள்ள விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது. ஒரு வருஷமா இந்த பிளாஸ்டிக்னால நூத்து கணக்கான விலங்குகள் வந்து காப்பாற்றப்படுது. அந்த பிளாஸ்டிக்கை தின்னோ இல்லைன்னா அதுல மாட்டிக்கிட்டோ அப்படின்ற விஷயத்துல அதை காப்பாத்துறாங்க. ஆனா ஆயிரக்கணக்கா இறந்து போதுங்க. உண்மையிலேயே நம்ம இந்த பிளாஸ்டிக் இல்லாம வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் பிளாஸ்டிக்னாலதான் முடியும். நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணியும் பார்க்க முடியல பிளாஸ்டிக் இல்லைன்னா. ஆனா பிளாஸ்டிக் இல்லாம வாழவும் வழி இருக்கு. அதை இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். இதுவரை நம்ம சேர்த்து வச்சிருக்க பிளாஸ்டிக் உடைய அளவு பாத்தீங்கன்னா 6 பில்லியன் டன் வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அதுல வெறும் 10% மட்டும் தான் ரீயூசபிள். மிச்சம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சோம்னா அது ஒரு இமயமலையோட பெருசா இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து வச்ச குப்பைங்களை வந்து நம்ம மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இதை வந்து தனித்தனியா கொண்டு போய் பிரிச்சு எடுக்க இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்றோம். நிறைய கண்ட்ரி இதை பண்றாங்க. ஆனா சில கல்ஃப் கண்ட்ரிஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாடு சுத்தமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி மொத்த குப்பையும் கொண்டு போய் நடுக்கடலை கொட்டிடுறாங்க. இது எப்படி கடல்ல கொட்டப்படுதுன்னா, மொத்த குப்பையும் கொண்டு போய் கடல்ல கப்பல் மூலமா கொட்டிடுறாங்க. இந்த கொட்டின உடனே மூணு கடலும் சங்கமிக்கிற இடத்துல வந்து காத்து இந்த பக்கம் அடிக்கும், இந்த பக்கமும் அடிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு வரிசையா அந்த கடல் பரப்பு மூடி இருக்கும். இதனால அந்த பக்கம் போற மீன்களோ இந்த பக்கம் வர மீன்களோ என்ன பண்ணும்னா, அந்த பிளாஸ்டிக்ல மாட்டி செத்து போறது. அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கே தெரியாம உள்ள போயிடுச்சு, மூழ்கிடுச்சுன்னா அந்த மூழ்கினது வந்து அடி பரப்புல தங்கிடும். அப்புறம் அங்க உள்ள நண்டுகள் அது மேல மூடிடும். அப்புறம் அந்த பக்கம் போற வெயில்ஸ் மேல பட்டு உடம்புல அப்படியே பல வருஷங்களுக்கு அது கூட இருக்கும். சிலது வாயில போயிடுச்சுன்னா அது இறந்து போயிடும். இந்த மீன்கள் சாப்பிட்ட அந்த பிளாஸ்டிக்கோட இருக்க மீன்களை தான் நம்மளும் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றோம். ஸோ இதனால அந்த கேன்சர் மாதிரி நோய்கள் வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உப்புல வந்து ரொம்பவே மைனூட்டா பிளாஸ்டிக் பொருள் கலந்துருக்கு அப்படின்றாங்க. இது வந்து யாரும் கலந்தெல்லாம் அனுப்பல. இந்த விஷயம் வந்து கடல்ல கொட்டப்படுற பிளாஸ்டிக் வந்து நாள போக்குல மண்ணில் எப்படி அரிச்சு போதோ அது மாதிரி கடல்ல வந்து அரிச்சு போகும்போது துணுக்குகளா அரிச்சிரும். இந்த அரிச்ச விஷயத்தை வந்து உப்போட கலந்து நம்ம உணவுக்கு வருது. ஆனா இது ரொம்ப மைனூட்டா தான் இருக்குன்றாங்க. இதனால பெரிய லெவல்ல பாதிப்பு இல்ல. ஆனா இது இப்படி நடக்கிறது வந்து பெரிய லெவல்ல நடக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நாள் ஆக போறது இல்ல. இந்த பிளாஸ்டிக்னால ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பொருளையும் கெட்டு போகாம வச்சுக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். சீசனே இல்லாத ஒரு பழத்தை கூட நம்ம அதில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி யூசபிள்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு விற்கிறாங்கல்ல, நம்ம வாங்கி சாப்பிட்ற ஃபுட்ஸ்ல வந்து சில பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல வச்சு விற்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லயே கூட வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவோம். ஏன்னா கலரா இருக்கிறதுக்காண்டி கொண்டு போவோம். இப்படி வைக்கிறனால அந்த சாப்பாட்டுல இருக்க அந்த ஹீட் வந்து அந்த பிளாஸ்டிக்ல பட்டு அந்த பிளாஸ்டிக்ல இருந்து ஒரு வகையான எண்ணெய் வந்து அந்த சாப்பாட்டோட கலந்துச்சுன்னா ஆப்வியஸா நமக்கு கேன்சர் வந்துடும். இதே மாதிரி தான் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு பதிலாக அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா, இரும்புல செஞ்ச அந்த பிளாஸ்க் மாதிரி விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து சில்வர்ல செஞ்சது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். கேரி பேக்ஸ், யாருமே இதை எடுத்துட்டு போக மாட்டாங்க. நல்லா பேசுறவங்களுமே இதை யோசிச்சு பேசுவாங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தப்புன்னு. ஆனா அவங்களுமே அந்த கொண்டு போறதுக்கு மறந்துடுறாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சி போவாங்க. ஆனா அவங்க வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஸோ மறக்காம கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக் பேக் பதிலாக இந்த மாதிரி அந்த துணியில செஞ்ச பேக்ஸை கொண்டு போனா நல்லது. பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்க்க முடியாத சில இடங்கள்லாம் இருக்கு. அது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ், அப்புறம் அதுல உள்ள இருக்க சிப்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்க சிப்ஸ், இந்த மாதிரி சிப்ஸ்ல எல்லாம் விஷயங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா அதை விட்டோம்னா நம்ம 1970 போயிடுவோம். ஏன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து கம்ப்யூட்டர்ல வந்து வச்சிருந்த சிப்ஸ் எல்லாம் கண்ணாடியில மோஸ்ட் ஆஃப் இருக்கும். பட் நம்மளால அதுக்கு மூவ் ஆக முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிறைய மொபைல்ஸ் வாங்கி தூக்கி போடுறது, சும்மா ஆடம்பரத்துக்கு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம குறைச்சிக்கலாம். நீங்க ஒரு ஆஃபீஸ்லயோ இல்லைன்னா வேற எங்கேயோ இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு பேப்பர் கப்ல வந்து காஃபியோ டீயோ இல்லை ஏதாவது சுடுதண்ணியாவது குடிக்கவா செய்வீங்க. இதுலயுமே ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி அந்த முக்கி குடிக்கிற அந்த டீ பேக்ஸ் இருக்குல்ல, அதுக்குமே ப்ராப்ளம் தான். ஏன்னா ரெண்டுத்துலயுமே தண்ணி உள்ள போயிட்டு தண்ணி வெளியே வர்றதா இருக்காம இருக்க அந்த பிளாஸ்டிக் கப்ல வந்து பிளாஸ்டிக் பூச்சி கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலா வந்து மெழுகுனால தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அது சாதாரண மெழுகு இல்ல, அது வந்து ஒரு மரத்துல இருந்து எடுக்கிற ஒரு பிசின்னால தான் கொடுக்கணும் சொல்ற கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டிருக்கும். ஆனா அதை எந்த கம்பெனியும் ஃபாலோ பண்ணாது. ஏன்னா அந்த பிசினுடைய விலை வந்து ரொம்ப அதிகம்ன்றனால நம்ம யூஸ் பண்றது பல கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்றோம். ஸோ அதை வந்து அதுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால
மேலே வந்து பிளாஸ்டிக் பூச்சி தான் கொடுப்பாங்க. அது மேலே இந்த பிளாஸ்டிக்கை மொத்தமாக அழிக்கிறதுக்கு வந்து ஒரே வழி தான் இருக்குது. அது என்னதுன்னா, வெளிநாடுகளில் வந்து ஸ்லீமி பேட்ஸ் அப்படின்றாங்க, ஒரு 6000 புழுக்களை வந்து ஒரு கேரி பேக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து உள்ளே வச்சுட்டாங்கன்னா அந்த புழுக்கள் என்ன பண்ணுன்னா அந்த கேரி பேக்ஸை அரித்து வெளியே வரும். ஸோ இதனால் அந்த பிளாஸ்டிக் வந்து உடனே அழிஞ்சிரும். ஆனால் ஒரு பிளாஸ்டிக்கான ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 10-20 வருஷம் இருக்கும். ஆனால் அது வந்து இன்ஸ்டன்ஸாக அழிக்கிறதுக்கு வந்து இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் எரிக்கலாம், ஆனால் அது வந்து இயற்கைக்கு பாதிப்பு. ஸோ இயற்கைக்கு பாதிப்பே இல்லாமல் அழிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த வாம்ஸை விட்டு அதை வந்து சாப்பிட்றது தான். இது அந்த வாம்ஸ் வந்து செரித்து சாதாரண ஒரு இயற்கை பொருளாக அதை மாற்றிடும். 1 hour ஒரு கேரி பேக் காலி ஆகிடும். வேறு ஏதாவது புது புது டாபிக்ஸை பற்றி எதாவது பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.